சூரரை போற்று நிஜமாவே ஒரு வேற லெவல் மூவி. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சேன், ஒரு நார்மலான மூவியாக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த படத்தை நான் வந்து ஒரு வேற லெவல் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் படம், படம்னா இதுதான் படம். ஒரு என்ன சொல்கிறது, சென்டிமெண்ட்லேயும் சரி ஒரு நேச்சுரல் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு விறுவிறுப்பு. இப்போ ஸ்டார்டிங் சீன்ல அவர் வந்து அப்படின்னு சொல்ல முடியும், அவர் ஃப்ளைட்டை வந்து இறங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த நம்மளுக்கு வந்து அந்த விறுவிறுப்பை கொடுத்துட்டாரு படத்தில். ஆக்சுவலாக இந்த சீன்ஸ்லாம் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த டேரக்டர் அந்த சுதா அவங்க பேர் தெரில. ஆக்சுவலாக அவங்க நிஜமாக சொல்கிற சூர்யா வச்சு ஒரு பயங்கரமான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சூர்யாவோட ஆக்டிங்கை நம்ம எப்படி சொல்கிறது, எவ்வளோ படம் பார்த்தேன் நான் ஸ்டார்டிங் சீனில் அந்த வந்து அந்த வந்து அந்த சாவுக்கு டான்ஸ் ஆடுன்னு வருவார். அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு வாரணமாயிரம் லுக் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நிறைய சீன்ஸோட இதுவும் இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து நான் டெக்கன் ஏறணுன்னே ஏர் டெக்கான் அதை பார்த்து எடுக்கிறவனே கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை எப்படி கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து உண்மையான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மல்லையா கூட டைப் வச்சு நிறைய லாஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்தை வந்து நிஜமாக சொல்கிறேன், ஒரு நெடுமாறன் ராஜாங்கம் அவர் வந்து எப்படி இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. நெடுமாறன் ராஜா அவரோட கதை அவரோட இது அந்த மாதிரி அவர் ஒரிஜினாலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க படத்தில். நிஜமாக சொல்கிறேன், இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படம். இது நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த புரிஞ்சிருக்க முடியாது. ஒரு இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் முன்னுக்கு வரணும், ஒரு யங்ஸ்டர் அவர் வந்து பார்க்குறாருன்னா நிஜமாக சொல்கிறேன் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான். இப்போ என்ன தான் தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தோம், இது வந்து எப்படி அவர் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு டெக்கன் ஏர், அதை வந்து ஒரு தனியாக ஒரு ஏர்ஸ்ட்ரிப்பில் வந்து சின்ன பிளேனாக வந்து இறக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நியூ ஐடியா ட்ரை பண்ணுவார், இவ்வளோ தான் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு படத்தில். ஆக்சுவலாக பட் சூர்யா சார் சொல்லுவோம், நேரில் பார்க்குற மாதிரி கன்ஃபார்ம் சொல்லுவேன், அவர் எப்படி இந்த தியேட்டரை விட்டுட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறான்ற போது என்ன சொல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமானு யோசிச்சேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், தியேட்டர் போய் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கே கிடச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ நம்மளால் வந்து கவனித்து பார்க்க முடியுது படத்தை. ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு சீன்ஸை. ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ நேச்சுரலாக இருக்காங்க படத்தில். சூர்யாவே நேச்சுரல் தான், படம் ஃபுல்லாகவே நேச்சுரலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான மூவியை கொடுத்ததுக்கு சுரேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சுவலாக வீட்டில் சொல்கிறேன், நைட்டில் தூங்காமல் பார்த்துருந்தேன். மணி பார்த்தீங்கன்னா 2:35 ஆகிடுச்சு. 11:11:2020 அதுவும் 11:00 ரிலீஸ் பண்ணியிருக்காரு அமேசான் ப்ரைமில். ஆக்சுவலாக அமேசான் ப்ரைம் நிஜமாக சொல்கிறேன், கிளாரிட்டிலலாம் டிவியில் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு 50 inches பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாக கிடைக்குது. ஆக்சுவலி லவ் ரெஜிமா வெரி லவ்லி மூவி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் த மூவி. தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா நிஜமாக சொல்ல படம் சூப்பரான படம், தயவுசெய்து பாருங்கள். அமேசான் ப்ரைம்லே பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பார்த்தா கூட அந்த கிளாரிட்டி இருக்காது. அமேசான் ப்ரைமில் பாருங்கள், நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. மாறன் ராஜாங்கம் பேர் கேட்டிருக்கேன். ஏர் ஓட்டுறவனும் ஏரோப்ளேன்ல போவான். உன்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல நான் கையெழுத்து போட முடியும்.